70 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. மதன் கௌரி அண்ணா உங்களுக்கு மனமாக இருந்தால் வாழ்த்துக்கள். என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா 70 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு. இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து உங்களை பார்த்தா மோட்டிவேஷனாக இருக்கிறாங்க. உங்களை மாதிரி வரணும், உங்களோட பேர் வந்து ரொம்ப ஒரு பிரமிப்பாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு மதன் கௌரி அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பரிச்சயமான பேர் எல்லாத்துக்குமே. டெய்லி எப்படி அவரால் ஒரு டெய்லி ஒரு வீடியோ போட முடியுது, டெய்லியும் அவர் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே டெய்லியும் ஒவ்வொரு டாப்பிக் பற்றி ஒவ்வொரு நாளும் பேசுகிறாரு, அது வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எவ்வளவோ யூடியூப் சேனல்லாம் இருக்குது, எல்லாருமே வந்து 1 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க. குரூப்பாக இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு குழுவாக இருந்து அவங்கள வந்து ஆஃப் ஸ்க்ரீனாகவும் இருக்கிறாங்க, ஆன் ஸ்க்ரீனாகவும் இருக்கிறாங்க. அதாவது திரைக்கு பின்னால், திரைக்கு முன்னால். இப்போ திரைக்கு பின்னால் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ ஒரு பாட்டு, ஒரு படத்துலேருந்து ஒரு பாட்டு ஆடியோ லான்ச் ஆகுதுன்னா நம்ம உடனே யூடியூப்பில் சர்ச் பண்ணோடனே அந்த பாட்டு வரும், நம்ம கேட்போம். அந்த பாட்டை வச்சுருக்கக்கூடிய ரிலீஸ் பண்ணக்கூடிய சேனல் வந்து எப்படி ஓடிடி தளம் இருக்குதோ அது மாதிரி வந்து ஆதித்யா மியூசிக்கு, சோனி மியூசிக்னு சொல்லி ஒவ்வொரு சேனல்ஸில் வந்து அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம கேட்போம், அது எத்தனை லட்சம் வியூஸ் போதும், அத்தனை லட்சம் வருமானம் அப்படிங்கிறது வந்து அந்த சேனலுக்கு போவோம். ஆனால் அந்த சேனலுடைய பேர் அப்படிங்கிறது மக்களுக்கு மைண்டில் நிற்காது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட்டு மிகப்பெரிய சேனல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான சேனல் தான், குழந்தைகளுக்கான யூடியூப் சேனல் தான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. அந்த யூடியூப் சேனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைகளை கவரும் விதமாக இருக்கிறது. அந்த காலத்தில் தான் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிலாவை காமிச்சு சோறு விட்டுறாங்க, இன்றைக்கெல்லாம் வந்து ஃபோனை காமிச்சு தான் சாப்பாடு விட்டுறாங்க. அப்படி பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கார்ட்டூன்ஸு, அந்த சிறு கதைகள், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மை வச்சு இது பண்ணுறது, இப்படி தான் இது பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில யூடியூபர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் லாக், சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஃபுட் ரிலேட், உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து காட்டுறாங்க. இன்னும் சில இடம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் விலாகு, இங்கேருந்து சுற்றுலா போய் காட்டுறாங்க, தன்னோட இடத்த சுற்றி காட்டுறாங்க, ஹோம் டூர் வருது, எவ்வளவோ விஷயங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து தாண்டி தனி ஒரு மனிதனாக தொடங்கி இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறார் மதன் கௌரி அண்ணன். மதன் கௌரி அப்படின்னு சொன்னோம்னா யங்ஸ்டர்ஸு எல்லாருக்குமே தெரியுது. அவங்க வந்து தமிழகத்தோட கடைக்கோடி கிராமத்தில் இருந்தாலும் மதன் கௌரி அண்ணா அப்படின்னு சொன்னால் மதன் கௌரி அண்ணாவை எல்லாருக்குமே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வளர்ந்துருக்கிறாருன்னு தான் சொல்லி சொல்லணும். அவர்கிட்ட வந்து அனைத்து விஷயங்களுமே வருது, அவருக்கு தெரிஞ்சிருக்குது. இப்போ நம்ம கூகுளில் கூட போய் வந்து ஏதோ ஒரு பேர் போட்டோம்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து சாய்பாபா அப்படின்னு சொல்லி போட்டோம்னாலோ, அல்லது ஒரு தொழில் சம்மந்தமாகவோ, அல்லது வந்து மெர்மெய்டு கடல் கண்ணி அப்படின்னு சொல்லி போட்டோம்னாலோ, அல்லது இமயமலை பற்றி போட்டாலோ, எதை பற்றி போட்டோம்னா சரி, உடனே கூட வந்து ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி வரும்போது மதன் கௌரி அண்ணா பேசுகிற ஒரு வீடியோவும் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க கூகுளு. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் ஓனர்லேருந்து எலான் மஸ்க்லேருந்து இவர் பேசினார்னா ரிப்ளை பண்ணுறாங்க, இவர் ட்வீட் போட்டாங்கன்னா பதில் அவங்க ஒரு ரிப்ளை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து எலான் மஸ்க்கு, மெட்டா, நம்ம மெட்டான்றது எல்லாத்துக்குமே தெரியும், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, மெசஞ்சரு, வாட்ஸ்அப்பு, இது எல்லாத்துக்குமே வந்து ஒருங்கிணைந்த ஒரு நிறுவனம் தான் வந்து மெட்டா. அந்த மெட்டாவோடைய ஓனர் எலான் மஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மதன் கௌரி அண்ணா அவர்கள். ஓகேங்களா? இப்போ நான் வீடியோ போடும்போது கூட மதன் கௌரி அண்ணா மாதிரி வரணும், மதன் கௌரி அண்ணாவை பார்த்து தான் ஓ இந்த விஷயம் வந்து இவ்வளோ இருக்குதா, அவரால் எப்படி இந்த மாதிரி பண்ண முடியுது, நாமளும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து மதன் கௌரி அண்ணாவை பார்த்தா நான் வந்து வந்தேன். மதன் கௌரி அண்ணா வந்து அவரோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன சொன்னார், அவருக்கு லைஃப்பில் நடந்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்டு, மைனஸ் பாயிண்ட்டு, இது அப்படியே பல்வேறு விஷயங்கள் பேசி அவர் ஒரு வீடியோ விட்டுருந்தார், இன் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோ பார்த்துட்டு தான் எனக்கு வந்து அந்த ஒரு ஆசையாக வந்துச்சு, ஓகே இந்த அண்ணா வந்து இந்த அளவுக்கு சொல்கிறாரு அப்படிங்கும்போது நம்ம நம்மளுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ மதன் கௌரி அண்ணாவை பார்த்தா நான் வீடியோ அப்படிங்கிற ஒரு விஷயமா வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி 70 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது மென்மேலும் பெருகணும், நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு வரணும். மதன் கௌரி அண்ணா வாழ்த்துக்கள்ண்ணா.